ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேங்காய் பால் கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி இருக்கு செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்தால் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பின்னாடி ஓடு மட்டும்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். திருவி எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டுமான அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். நான் எப்பொழுதுமே தேங்காய் பீஸாக கட் பண்ணி போட்டால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சா நல்லாயிருக்கும். நம்ம திருவுணம் மட்டுமே ஆயிரும். நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் கேக்குக்கு. செகண்ட் பாலில் தண்ணியெலாம் ஊற்றலை, ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், சோள மாவு. அது கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க கட்டி இல்லாமல். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் பால் எவ்வளோ ஒயிட்டாக செம்மையாக இருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த பின்னாடி இந்த ஓடு மாடலாம் ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கலர் வேறு கலர் சேஞ்ச் ஆகும். அதை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே தான் இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கலாம், அதை ரெண்டுமே கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் கட்டி போட்டிருக்கோம், அதெல்லாம் கலந்து விட்டு சேர்த்துக்குங்க. சுகர் எனக்கு எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இனிப்பு அவ்வளோதுக்கு பிடிக்காது, ஆனால் கம்மியாக தான் ஸ்வீட் சேர்த்துக்கிட்டேன். கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, எல்லாம் கட்டி போட்டுரும். நல்லா கலந்து விடுங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, தேங்காய், சுகர் இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம். சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இப்போ கடையில் ஒரு கேக் வாங்கி கொடுத்தா நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தான உள்ளது தேங்காய் பால்லாம். நீங்களே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்கள் கொஞ்சம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே நெய் எதுவுமே சேர்க்கவே கிடையாது, ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கல. இங்கே பாருங்கள் கேக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் நம்ம நெய் ஆயில் எதுவுமே சேர்க்கல, சும்மா தான் அதில் இது பண்ணியிருக்கோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை, எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கேக்கு. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம சாப்பிட்டுங்க. ஒரு ஜெல்லி எப்படி இருக்கும் அது மட்டும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஒரு ஜெல்லி மட்டும் இருக்குது, குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.